ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள கிசான் விகாஸ் பத்திரம் ஸ்கீமில் 2023 இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு வழங்குறாங்க, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் அதற்கான ரிட்டர்னாக நீங்கள் எவ்வளவு திரும்ப பெறலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போஸ்ட் ஆஃபீஸ் கிசான் விகாஸ் பத்திரம், இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ ஸ்கீமினுடைய கால அளவு முடியும் போது அதற்கு ஈக்குவலான அமௌண்ட், அதாவது டபுள் அமௌண்ட்டாக நீங்கள் பெறலாம். எக்ஸாம்பிள், 100,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா 2,00,000 ரூபாய் நீங்கள் பெறலாம். 500,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா 10,00,000 ரூபாய் நீங்கள் பெறலாம். இந்த ஸ்கீமை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரன் பண்ணுறதுனால இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அதற்கு ஈக்குவலான அமௌண்ட்டை கேரண்டியாக நீங்கள் திரும்ப பெறலாம். கூடவே இந்த ஸ்கீமில் வழங்குகிற சர்டிஃபிகேட்டை பயன்படுத்தி பேங்க்கில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கலாம். மைனர் குழந்தைகளுடைய பெயரில் அவருடைய பெற்றோர் அல்லது லீகல் கார்டியன் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வாங்கினீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 3 நபர்கள் வரைக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி வாங்கலாம். இந்த கிசான் விகாஸ் பத்திரமை உங்களுக்கு அருகாமையில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது நேஷனலைஸ்டு பேங்க்கில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கலாம். உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை நீங்கள் கேஷாகவோ இல்லை செக்காகவோ கொடுத்து நீங்கள் வாங்கலாம். செக்காக கொடுத்தீங்க அப்படின்னா எந்த டேட்டில் நீங்கள் செக் இஷ்யூ பண்ணுறீங்களோ அந்த டேட்டில் தான் இந்த சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு வழங்குவாங்க. இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான சேவிங் அக்கௌண்ட்டும் தேவையில்லை. ஆனால் ஸ்கீமினுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேவிங் அக்கௌண்ட் தேவைப்படும். அந்த சேவிங் அக்கௌண்ட்டில் தான் இந்த ஸ்கீமினுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவாங்க. அடுத்து டெபாசிட் லிமிட், இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கான குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட் 1,000 ரூபாய். அதுவே அதிகபட்சமாக குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டான 1,000 ரூபாயிலிருந்து ஒவ்வொரு 100 ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ணி உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அடுத்து மெச்சூரிட்டி பீரியட், இந்த ஸ்கீமினுடைய மெச்சூரிட்டி பீரியடாக 10 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது 120 மாதம். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்களோ அதே அளவுக்கான ஈக்குவல் அமௌண்ட்டை 10 வருடத்திற்கு அப்புறம் கேரண்டியாக நீங்கள் திரும்ப பெறலாம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த ஸ்கீமினுடைய கரண்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 7.2% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமினுடைய பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஸ்கீமினுடைய காலளவான அடுத்த 10 வருடம் வழங்குவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிங்களோ அதற்கு ஈக்குவலான அமௌண்ட்டை திரும்ப பெறலாம். ஒன்ஸ் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்கீமினுடைய சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு 2 ஆப்ஷனில் வழங்குவாங்க. 1, எலக்ட்ரானிக் மோட். 2, பாஸ்புக் மோட். நீங்கள் எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷனில் உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை வழங்குவாங்க. எலக்ட்ரானிக் மோடை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேவிங் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த சேவிங் அக்கௌண்ட்லேயே இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் எப்போ வேணாலும் செக் பண்ணிக்கலாம். அதுவே 2வது ஆப்ஷனான பாஸ்புக் மோடை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு வழங்குகிற பாஸ்புக் மாதிரியே இந்த ஸ்கீமுக்கும் உங்களுக்கு ஒரு பாஸ்புக் இஷ்யூ பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் பாஸ்புக் மோடில் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் பாஸ்புக்கை சரண்டர் பண்ணி எலக்ட்ரானிக் மோட்லேயும் இந்த சர்டிஃபிகேட்டை எப்போ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஸ்கீமினுடைய பாஸ்புக்கை நீங்கள் தொலைச்சிட்டிங்க அப்படின்னா டூப்ளிகேட் பாஸ்புக் அப்ளை பண்ணி எப்போ வேணாலும் வாங்கலாம். அதற்காக பெனால்ட்டி சார்ஜஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து ப்ரீமெச்சூர் க்ளோசர், ஒன்ஸ் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. ஆனால் கண்டிஷன் என்னென்னா, ஸ்கீமில் ஜாயின் பண்ணி 30 மாதம், அதாவது 2 வருடம் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப பெற முடியும். அடுத்து லோன் ஃபெசிலிட்டி, இந்த கிசான் விகாஸ் பத்திரம் சர்டிஃபிகேட்டையோ அல்லது பாஸ்புக்கையோ கொலட்ரல் செக்யூரிட்டியாக பயன்படுத்தி எந்த ஒரு பேங்க்லையும் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். லோன் அமௌண்ட் எவ்வளவுங்கிறது உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டு பொறுத்து சேஞ்ச் ஆகும். அடுத்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர், ஒன்ஸ் இந்த ஸ்கீமை ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள எந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். கூடவே இந்த சர்டிஃபிகேட்டை ஒரு நபருடைய பெயரில் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் வேறு ஒரு நபருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நாமினேஷன் ஃபெசிலிட்டி, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்கள்லேயோ இந்த ஸ்கீமுக்கு கண்டிப்பாக ஒரு நாமினியை நீங்கள் நியமிச்சாகணும். நெக்ஸ்ட் டேக்ஸ் பெனிஃபிட், இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80Cயின் படி எந்த விதமான வரி விலக்கையும் நீங்கள் பெற முடியாது. இந்த ஸ்கீமில் கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் எந்த விதமான டிடிஎஸும் கட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்கீமின் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டேக்ஸபிள் இன்கம். நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் காலமில் இந்த அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணி ஆகணும். அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
ஒரு லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்டான 100,000, அதற்கான இன்ட்ரெஸ்ட்டாக டெபாசிட் அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான அமௌண்ட் 100,000. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 200,000 ரூபாயை நீங்கள் திரும்ப பெறலாம். 200,000 ரூபாயை டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 400,000 ரூபாயும், 500,000 ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,000,000 ரூபாயை நீங்கள் திரும்ப பெறலாம். ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அதற்கு ஈக்குவலான அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்ட்டாக பெறலாம். ஸோ உங்ககிட்ட ஒரு மொத்தமாக அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸினுடைய கிசான் விகாஸ் பத்திரம் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி நீங்கள் பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.